வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இன்றைய செய்தி தொகுப்பில் வழங்குவோர் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர கர்நாடகம் மறுப்பு. டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 37.9 TMC தண்ணீரை தர கர்நாடகாவுக்கும் வலியுறுத்தப்பட்டதாகவும், கர்நாடகம் மறுத்ததால் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதாகவும் தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா பேட்டி. செந்தில் பாலாஜியை வரும் 25 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு. கோயம்புத்தூர் மதுக்கரையில் ரயில் செல்லும் பகுதியில் கட்டப்பட்டுள்ள யானை சுரங்கப்பாதை யானைகள் ரயில்கள் மோதுவதை தடுப்பதற்கான முதல் முயற்சியாக தமிழ்நாடு வனத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ரயில் பாதைகளில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க 12 டவர்கள் தெர்மல் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறையின் மூலம் தகவல்கள் திரட்டப்படுகின்றன. இதுபோன்ற வனவிலங்குகளை பாதுகாக்க எங்களால் முடிந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். சுப்ரியா சாஹூ, IAS. திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளியிடம் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவரது குறைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள பாலசுப்ரமணியம் அவர்கள் KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று பள்ளி வளர்ச்சி சம்பந்தமாக மற்றும் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சம்பந்தமாக கோரிக்கை மனு வழங்கினார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வையப்பமலை நீரேற்று பாசன சங்க விவசாயிகள் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து குறைகளை கோரிக்கைகளாக முன்வைத்தனர். தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில துணைத்தலைவர் ஐயாசாமி அவர்களின் முன்னிலையில் தொழிற்சங்க நிர்வாகிகள் KMDK MLAக்கள் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியே இறையமங்கலம் சிறையாம்பாளையம் கிராமம் கண்டியையா காடு பகுதி மக்கள் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். செந்தூர் முருகன் விவசாயிகள் நீரேற்று பாசன சங்கத்தினர் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். உடன் மாநில துணை இளைஞரணி செயலாளர் பிரேம், திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் இருந்தனர். திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் முக்கிய பிரதான சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் காவல்துறையினருடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஒன்றியம் கற்கமடை பகுதியில் நடைபெற்ற வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உடன் கொங்கு வேளாளர் கவுண்டராகிய பேரவைத் தலைவர் திருச்சி ஆர் தேவராஜன் ஐயா அவர்கள், திருச்சி மாவட்ட செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் முனைவர் உஷா கீர்த்திலால் மேத்தா கலையரங்கத்தில் நடைபெறவிருக்கும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 86 ஆட்சி பேரவை கூட்டத்தில் KMDK கோமதேக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொள்வதற்கு வருகை தந்து பொது கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். உடன் மாநில துணை இளைஞரணி செயலாளர் பிரேம், கோவை மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சொந்தங்கள் இருந்தன. திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கொடியேற்று விழா KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களை கலந்து கொண்டு கொடியேற்றினார். உடன் கொங்கு வேளாளர் கவுண்டர்களை பேரவைத் தலைவர் திருச்சி ஆர் தேவராஜன் ஐயா அவர்கள், திருச்சி மாவட்ட செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.